அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு எழுத்தாளராக, ஒரு இலக்கியவாதியாக, படைப்பாளியாக பல பேர் அறிந்திருக்கலாம். 2006 அவர் என்னோடு சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். குறிப்பாக இந்த அழைப்பதில் பின்புறத்தில் இடம்பெற்றிருப்பது போல் ஈழத்தமிழர் சிக்கல் குறித்து வந்தபோது சட்டமன்றத்தில் நானும் அவரும் தான், இங்கு அகதிகள் முகாம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் எப்படி மறுக்கப்படுகிறது, பன்றிகள் வாழ்கின்ற இடத்தை விட மிக மோசமான குடிசைகளில் எமது ஈழத் தொப்புள்குடி உறவுகள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய மறுவாழ்வுக்கு மாண்புக்கு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற மேற்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவருடைய உரையும், அதைத் தொடர்ந்து நான் அன்றைக்கு எடுத்து வைத்து பேசிய அந்த உரையும் தான் இன்றைக்கு அந்த துறைக்கும் பொறுப்பாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகளை இங்கு வாழ்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிற நமக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த குடியுரிமையை தவிர்த்து ஏனைய அத்தனை உரிமைகளையும் ஈழத்தமிழர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள், அதற்கு ஆணையிட்டது அண்ணன் திருமா அவர்கள், அந்த ஆணையை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது அண்ணன் ரவிக்குமார் அவர்கள். அதுபோன்று அவருடைய ஒவ்வொரு சட்டமன்றத்துடைய கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், துணை கேள்விகள் மிக கூர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். எதை எப்படி எப்பொழுது கேட்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்று தலைவர் அவர்கள் எண்ணங்களை சட்டமாக்கக்கூடியவர். அப்படிதான் இன்றைக்கு பல்வேறு நலவாரியங்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை இன்றைக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக விளங்கினார். அதுபோன்றுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக இருக்கிற அண்ணன் திருமா அவர்கள் அகில இந்திய அளவில் ஓபிசி மக்களுக்கு இழக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு உரிமையை மறுக்கப்பட்ட போது, அதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்ட போது, இந்திய நாட்டின் முதல் குரலாக ஒலித்த குரல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் குரல் டெல்லி நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. இன்றைக்கு ரவிக்குமாரை தொடர்ந்து எனது அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவருடைய குரல், அருமை செல்வன் பாலாஜி அவருடைய குரல், ஷானாவாஸ் அவருடைய குரல், பாபு அவர்களுடைய குரல் மிக அற்புதமாக அதை புடம்போட்ட தங்கங்களாக தேர்வு செய்து அண்ணன் திருமா பயிலரங்கத்தில் பயின்று சட்டமன்றத்தையே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர் நான், சிந்தனை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் முன்வரிசை தலைவர்கள். நான் தான் தொடக்கம். எந்த ஒரு சட்டம் நிறைவேற்றினாலும், எந்த ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும், விதி 110 கீழ் எந்த ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்தாலும், முதலாளாக அதை வரவேற்றது நுணுக்கங்களை, சட்டத்தில் இருக்கிற பிரிவுகளை, உட்குறிவுகளை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகின்ற போது நான் பேச தொடங்குவேன். நான் 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினர், பேராசிரியர் 2வது முறை சட்டப்பேரவை உறுப்பினர், ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வெற்றி பெற்று வந்திருக்கிற 4 பேரும் முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினர் என்பதை சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், அவ்வளவு மிக சிறப்பாக, அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக சட்டமன்றத்தில் இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் மிக சிறப்பாக பேசுவார்கள் என்று வெளியே செல்கின்ற சட்டப்பேரவையுடன் திரும்பி வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய தம்பிமார்களை தயார்படுத்தி இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிற அண்ணன் திருமாவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏன்னா ஒரு காலத்துல நானும் ரவிக்குமார் போன்றவர்கள் பேசுவோம், ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த முன்வரிசையே பேசுகிறது. பார்ப்பதற்கு நீங்கள் இல்லை, நீங்கள் டெல்லியில் இருக்கிறீங்க, யாராலையும் நம்ப முடியல. ரவிக்குமார் அவர்களும் சட்டமன்ற கூட்டத்தொடரை விமர்சனம் பண்ணி முன்னணி தமிழ்நாட்டுடைய வாரதர்களை எழுதியிருக்கிறார். நானும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளை, சட்டமன்ற குறிப்புகளை தமிழ்நாட்டுடைய வாரதர்களிலே எழுதி வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நானும் பேராசிரியர் போன்றவர்கள் எல்லாம் பார்க்கிறோம், இன்றைக்கு ஷானாவாஸ் பேசுகின்ற போதும் சரி, சிந்தனை செல்வன் பேசுகின்ற போதும் சரி, பாபு பேசுகின்ற போதும் சரி, பாலாஜி பேசுகிற போதும் சரி, அவ்வளவு அற்புதமாக அடித்தளத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை, விளிம்பு நிலைய மக்களுடைய பிரச்சனைகளை, ஆதி குடிசைகள் இந்த சென்னை மாநகரத்தில் வெளியேற்றப்படுகிறது என்று சொன்னால், வெளியில் அண்ணன் திருமாவின் குரல் ஒலிக்கிறது, உள்ளே இந்த சிந்தனை செல்வன் உள்ளிட்ட தோழருடைய குரல் ஒலிக்கிறது. தாழ்த்தப்பட்ட ஆயுதிராவிட மக்களை மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கு பங்கம் என்று சொன்னால், சங்கிகளின் கும்புகளை கருவறுக்கிற ஆற்றல் படைத்த தம்பிமார்களை அண்ணன் திருமாவுடைய பாசறையில் உருவாக்கி இருக்கிறார்கள்.
அப்படி இந்த பாசறையில் உருவாக்கி அங்கே வருகின்றவர்கள் இவ்வளவு திறம்பட பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அண்ணன் திருமாவுக்கு கிடைத்த இரண்டு பொதுச் செயலாளர்களும் வலதும் இடதுமாக அமைந்திருக்கின்றவர்கள் ஒருவர் களத்தில் எதிரியை நேரடியாக சந்திக்கக்கூடியவர் ஒருவர் கருத்தியல் உலகத்தில் எவ்வளவு பெரிய கொம்பலாக இருந்தாலும் சந்திக்கக்கூடியவர்கள் நான் அண்ணன் திருமாவோடு தோழமையோடு நட்போடு அன்புகரம் கூர்த்து கைகோர்த்து தோளோடு தோல் சேர்த்து பணி செய்திருக்கிறேன் திருவாவின் தளபதி சிந்தனை செல்வன் உள்ளிட்ட எண்ணற்ற விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர்களோடு முரண்பட்ட காலத்திலும் எதிராக நின்றும் பணியாற்றியிருக்கிறேன் ஆனால் நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன வார்த்தை ஏனைய என் சகத்தோழர்களாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தம்பிமார்களிடத்திலிருந்து கோபத்தின் வெளிப்பாடாக வருகின்ற வார்த்தைகள் நீங்க எந்தாதான் ரவிக்குமார் அவர்களை கோபம் ஊட்டினாலும் சிரித்த முகத்தோடு கடந்து சென்று செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை மிக சரியாக செய்யக்கூடியவர் அவர் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பயிற்சியை பெற்றிருக்கிறார் ஆனா நாங்க சில பேர் இருக்கோம் கரடு முரமா முட்டிப்போம் அப்புறம் கூடிப்போம் அது வேற பிரச்சனை கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் மிகப்பெரிய நேர் எதிராக இருந்த காலத்தில் நான் சிந்தனையோடு விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்களை காவல் மரணத்திற்கு காவல்துறை அடித்துக் கொன்ற போது என் கட்சியின் தலைமையை மீறி சிந்தனை செல்லத்தோடு காவல்துறையை என் சகோதரன் அடித்துக் கொள்வதற்கு உனக்கு எவன்டா உரிமை கொடுத்தான் என்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட வல்லார்கள் உண்டு அதுபோன்ற திருமாவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று ஆறுதல் சொல்ல வருகின்ற போது எது அப்படியே இந்த பக்கம் சிறுத்தை இந்த பக்கம் சிங்க சீறிட்டு நிற்கும் நான் அப்படியே புன்னகையோடு சிரித்து சென்று அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்டவன் மேற்கொள் சிறைவாசலையும் சரி களத்திலும் சரி ஆக என்னை பொறுத்தவரையில் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட வன்னியரசு உள்ளிட்ட இங்க இருக்கிற பாவரசு உள்ளிட்ட இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை நிலை செயலாளர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் களத்தில் ஒரு ஒரு தலைவன் எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும் இப்ப கலைஞர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்கல முதலமைச்சர் கலைஞர் ஸ்டாலின் அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த கடத்தி சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னா ரவிக்குமார் தலைவர் அனுப்பிச்சாருன்னா கச்சிதமா பேசி முடிச்சு வந்துருவார் வன்னியரசு கிட்ட போய் சங்கி கலந்தி போய் ஓ மாநில சவுக்கடி கொடுன்னா அவர் ட்வீட் போட்டே சண்டை பண்ணிட்டு அதே மாதிரி இன்னைக்கு திருமா என்கிற அந்த பயிலரங்கம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ ஒடுக்கப்பட்ட நம்மை போன்ற கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி கண் திறப்பதோடு இன்றைக்கு யூபிஎஸ் சர்வீஸ் டிஎன்பிசி போன்ற கல்வியை நாம் கைப்பற்றினோம் வந்தவன் போனவெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றான் வந்தவன் போனவெல்லாம் வணிகத்தை கைப்பற்றான் வந்தவன் போனெல்லாம் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை செலுத்துறான் ஆனா நம்முடைய பிள்ளைகளை அண்ணன் திருமா காலத்தில் படித்து அதிகார வர்க்கத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் கோல வச்சுக்கிற உச்சத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அதை புரிந்து அதை மிக சிறப்பாக அண்ணனவர்கள் செய்து வருகிறார்கள் அவரை தொடர்ந்து இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நம்முடைய அருமை அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் திகழ்கிறார்கள் அவருடைய உழைப்புக்கும் பின்னால் அவருடைய எழுத்துக்கும் பின்னால் அவருடைய சிந்தனைக்கும் பின்னால் அவருடைய துணைவியார் அவருடைய பங்கும் இருக்கிறது அவரையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி நேரத்தில் அருமைகிறது அண்ணன் காரில் ஏறி உட்காந்து அண்ணன் நான் முதல் நாளாக பேசி ஓடி போறேன் இன்னைக்கு நிறைய மஞ்சள் ஆட்டு வேற காது குத்திலாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன் இதனால எனக்கு முன்னாடி பொன்முடி முந்திக்கிட்டாரு அதனால உங்க மேடம்னா இது என் சொந்த மேடம் மாதிரி நினைக்கக்கூடியவன் வேல்முருகன் காரணம் பண்ருட்டி தொகுதியில் அண்ணன் திருமாவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி இவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னதிலிருந்து ஆயிரம் ஆயிரம் சிறுத்தைகள் என்னுடைய முதல் ஒரு களப்பணி வீரனாக களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போது கூட அவருடைய அன்பு மழையில் நனைந்துதான் நெல்லிக்குப்பம் நகரத்தை தாண்டி என்னால் வர முடிஞ்சது அதனால நான் இந்த மாதிரி போன்ற மேடை கிடைச்சா ரொம்ப நேரம் பேச ஆசைப்படுவேன் ஆனால் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச ஆசை இருக்கு ஆனால் நேரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க தலைவர்கள் இத்தனை தலைவர்கள் பேசுகிறோம் அதன் அடிப்படையில் அண்ணன் திருமா அவர்களுக்கு என்றைக்கும் உற்ற நண்பனாக தோழனாக ஆலோசகனாக அல்லது அவருடைய பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு ஆலோசனை சொல்லி அவருக்கு உற்ற துணையாக என்றைக்கும் ரவிக்குமார் அவர்கள் இருப்பார் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் மன்னித்து அரசியல எம்பியா இருந்தோம் ஒரு முறை எம்எல்ஏ இருந்தோம் போதும்லாம் ஒதுங்கி எழுத்து உலகத்துக்கு அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அரசியலை நாம கைப்பற்றணும் நம்ம போய் அடுத்தவங்கிட்ட கேட்ட காலம் போய் நம்மவர்கிட்ட மக்கள் மற்றவர்கள் கேட்க வேண்டிய காலத்தை உருவாக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு மாரவாடி குஜராத்தி சேட்டு சங்கி கும்பி எல்லாம் வந்து கொடியாத்துறான்
நீ எல்லா நம்ம பகுதியில சங்கி கொடிகள் பறக்குது. நானே வியந்து வியந்து பாக்குறேன், எப்படா இது சாத்தியப்பட்டது அந்த திருமாவனுடைய கோட்டையில் அப்படின்னு. அதனால அதுக்காக நீங்களும் நிறைய வேலை செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மணிவிழா காணும் அருமையான ரவிக்குமார் அவர்களுக்கும் அவருடைய துறையார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி தலைவர் அவர்கள் அனைவருக்கும் என்னை பொறுத்து வழி அனுப்புமாறு கேட்டு இங்கே மேடையில் இடமில்லாத காரணத்தால் முன்வரிசையில் அமைந்திருக்கின்ற இது அண்ணன் ரவிக்குமார் அவருடைய மணிவிழாவிலே கலந்து கொண்டு இதுல என்ன பெரிய மகிழ்ச்சினா தாய் சிறுத்தை தன் பிள்ளை சிறுத்தை போல் இன்றைக்கு அண்ணன் அவர்களுக்கு இந்த விழா இருக்குது. இது வேற எந்த கட்சியிலும் இப்படிலாம் இருக்காது, அனுமதிக்க மாட்டாங்க. இது அந்த அந்த தாய்மை, இந்த தாய்மை உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ரவிக்குமார் அவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.